ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் வணக்கம். சனி பெயர்ச்சி, ஏழரை சனி, சனி தோஷம், அஷ்டமத்து சனி, இது போல சனி பகவானுடைய பெயரை கேட்டாலே நம்ம மக்களுடைய மத்தியில மிகப்பெரிய பீதியும் ஒரு பயமும் நிலவரத நம்மளால இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். போன்ற ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்டிப்பான தெய்வமான அந்த சனி பகவான்கிட்ட இருந்தே அவருடைய மனதை குளிர் வச்சு அதிக அளவுல நம்ம நற்பலன்களை பெறதுக்காக ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீ மகா காஞ்சி பெரியவார் நம்முடைய மக்களுக்காக அருளின ஒரு ஸ்லோகம் ஒன்றை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த ஸ்லோகத்தை சொல்வதன் காரணமா சனி பகவான்கிட்ட இருந்து நம்ம அதிக அளவுல பலனை பெற முடியுங்கிறது உண்மையான உண்மை. அது எவ்வாறுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீ மகா காஞ்சி பெரியவா அவர்கள் மகாபாரதத்துல இருக்க ஒரு அற்புதமான நலத்தமயந்தி சரித்திர கதையை எடுத்துக்காட்டி தன்னுடைய பக்த கோடி மக்களுக்கு இந்த ஸ்லோகத்தை வழங்கினாரு. அந்த கதையின் வாயிலாக காஞ்சி மகா பெரியவா சொல்ல வர்றது, நலன் மற்றும் தமயந்தி இருவரும் சனி பகவானால அதிக அளவுல பாதிக்கப்பட்டு அவர்கள் திருநள்ளாறுல வரும்போது சனி பகவான் அவர்களுக்கு நேரடியாக காட்சி அளிக்கிறாரு. காட்சி அளிச்சு உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது, நலன் மற்றும் தமயந்தி இருவரும் எங்களுடைய சரித்திர கதையை கேட்போருக்கு உங்களுடைய பாதிப்பில் இருந்து குறையணும்னும் அவர்களுக்கு நல்லாசி புரியணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்லோகத்தை சொல்றவங்களுக்கு நல்லது ஒரு அருளை புரியணும்னு அவங்க வரமா கேட்டுக்கிறாங்க. இவ்வாறு நலன் மற்றும் தமயந்தி முன்னாடி திருநள்ளாறுல சனி பகவான் தோன்றி அவர்களுடைய தோஷத்தை நீக்கினதன் காரணமா தான் சனி தோஷத்தை விளக்கிறதுக்கு திருநள்ளாறு ஒரு முக்கியமான பிரசித்தி பெற்ற ஸ்தலமா விளங்குறதுக்கான காரணமாக இருக்கு. அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்தோம்னா, கார்கோடகசிய நாகசிய தமயந்தியா நலசிய சரிது பர்ணசிய ராஜர்ஷே கீர்த்தனம் கலிநாசனம். அதாவது, கார்கோடகசிய நாகசிய தமயந்தியா நலசிய சரிது பர்ணசிய ராஜர்ஷே கீர்த்தனம் கலிநாசனம். இந்த ஸ்லோகத்தை நம்ம ஸ்ருதையோட சனி பகவானை நினைச்சு தினமும் உச்சரிக்கும் போது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நல்ல திருப்பங்களும் நற்பலன்களும் விளையுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதை ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவார் இல்லதனால நம்ம அதை கண்டிப்பா நம்பலாம். இந்த ஸ்லோகத்துடைய தமிழ் சாராம்ச பொருளானது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, கார்கோடகசிய நாகசிய, கார்கோடகன் எனும் பெயருடைய நாகம், தமயந்தியா நலசிய, மகாராணி தமயந்தி, மகாராஜா நலன், சரிது பர்ணசிய ராஜர்ஷே, ராஜ ரிஷியாகிய ரிதுபர்ணன், கீர்த்தனம் கலிநாசனம். இவர்களுடைய சரித்திரத்தை படிப்பவர்களுக்கும் சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் சனியின் கடுமையானது குறைந்து சனி பகவான் நற்பலன்களை கொடுப்பார் என்பதே ஆகும். ஸ்ரீ மகா காஞ்சி பெரியவாரிய இந்த மந்திரத்தை அனைவரும் தினமும் 9 to 108 முறை உச்சரிப்பதன் மூலமா அனைவருக்கும் அதிக அளவு பலன்களை பெற முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த ஸ்லோகத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நோட் பண்ணி தினமும் உச்சரிங்க. நலத்தமயந்தி சரித்திர கதையை தினந்தோறும் உச்சரித்து படித்து வந்தாலும் சனி பகவானுடைய நல்லாசி கண்டிப்பாக கிட்டும். ஸ்ரீ மகா காஞ்சி பெரியவா சரணம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நமோ.